ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மொபைல் டெக் தமிழ் நான் உங்கள் மோகன்ராஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீபோனாக்ஸ் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பிளான் தான் பார்க்க போகிறோம் ஒன் இயராக சூப்பராக ரன் இருக்குது நம்ம இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம டெய்லியும் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்ட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஸோ அது எப்படி சம்பாதிக்கன்ட்டு உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்லித்தரேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு ரீபோனாக்ஸ் அப்படின்ட்டு அஞ்சு லெவல் இருக்குது ஓகேங்களா நம்ம இன்கம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி டாலர் ஐம்பது டாலர் இரநூறு டாலர்ன்ட்டு மூணு விதமான பேக்கேஜ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸோ டீம் எடுக்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா மூணு பிளானையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்தியன் ரூபில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சம்திங் வரும் மூணுமே அப்டேட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதாவது இருபத்தஞ்சி டாலர் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு ஐம்பது டாலர் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு இரநூறு டாலர் பண்ண என்ன என்ன பெனிஃபிட் ஓகேங்களா இது டோட்டலாக மூணு சேர்ந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இப்போது நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நான் ஐடி போட்டுக்கிறேன் ஆனால் பட் என்னால் டீம் எடுத்து பண்ண முடியாதுங்க கொஞ்சம் என்ன பிளான் அப்படின்னா இப்போ நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க ஓகேங்களா நாள் கொடுத்து நீங்கள் ஐடி வந்து அட்மிஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம் பார்த்திங்கன்னா உடனே நம்மளுக்கு கிடைக்காது ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பதினெட்டு மந்த் பதினெட்டு மாதம் ஆகுன்னு சொல்லிக்கிறாங்க அதில் நம்மளுக்கு பத்து லவலாக பிரித்து ஒன் டாலர் ரெண்டு டாலர் நாலு டாலர் எட்டு பதினாயிரம் முப்பத்திரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தொம்பத்தாயிரம் ஐநூற்றி பன்னெண்டு டோட்டல் ஒம்ப தொள்ளாயிரத்தி ஏழு டாலர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம ஐடி போகிறது மூலிமா இந்தியன் ருபீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எழுபத்தி ரெண்டாயிரம் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா அதுவே நம்ம வந்து ஐம்பது பேக்கேஜில் நம்ம அடிஷன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பத்து லெவலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு டாலர் நமக்கு வந்து கிடைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி டாலர் இந்தியன் ருப்பீஸில் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு எயிட்டி ருபீஸ் போட்டால் ஒரு நாற்பத்தி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐம்பத்தெட்டு டாலரை அட்மிஷன் பண்ணுறது மூலிமா நம்ம அவுட் ஆஃப் இன்கம் இதில் எடுக்கலாம் ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெல்த்தி பேக்கேஜில் இரநூறு டாலர் வந்து நம்ம அட்மிஷன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒம்பதாயிரத்தி நானூற்றி பதிமூணு டாலர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்கும் ஒம்பதாயிரத்தி நானூற்றி பதிமூணு இன்ட்டு எயிட்டி ருபீஸ் போடுறேன் அப்படின்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரரூபா நம்ம வந்துட்டு வேறு ஐடி போகிறது மூலிமா நம்ம வந்துட்டு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம் இந்த ஜாயின் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அடுத்த செகண்ட் யார் யார் வேர்ல்டு முழுக்க ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு கீழே சீனியர் பிறகு முன்னாடி இருப்போம் ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது நிறைய பேர் ஐடிஸ் போடப்போட நமக்கு வந்து இந்த ஆட்டோஃபில் இன்கம் வந்துட்டு ஃபில் ஆகிட்டே வரும் ஓகேங்களா இப்படி தான் ஆட்டோ இன்கம் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி கொடுக்குறது ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க ஐடி போட்ட பிறகு என்னால் ஆள் பிடிச்ச விட முடியல அப்படின்ட்டு ஆள் பிடிச்ச விட முடியும்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இரநூறு பேக்கேஜில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு இந்த பேக்கேஜெலாம் உங்கள் உங்கள் மோட்டிங் நீங்கள் ரிட்டன் எடுத்துருவோம் எடுத்துருவீங்க அது போக வர வர உங்களுக்கு ஐ ப்ராஃபிட் தான் உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளானை பார்க்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இருபத்தஞ்சி பேக்கேஜ் ஐம்பது பேக்கேஜ் இரநூறு பேக்கேஜ் இது அடிஷன் பண்ணுற மூலியமா எவ்வளோ சம்பாதிக்கலான்ட்டு ஈஸியாக இப்போ பார்த்துருப்போம் இப்போ நம்ம டீம் எடுத்து பண்ணுறது மூலியமாக எவ்வளோ சம்பாதிக்கலான்ட்டு இப்போ பார்க்கலாம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு லெவல் நமக்கு இன்கம் வரும் இதில் பைனரி ஃபிஃப்டி இன்கம் லெவல் ஃபிஃப்டி இன்கம் டைனாமிக் ஆட்டோ பாட் இன்கம் தான் இப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினது அதாவது ஆஃப் இன்கம் ஓகேங்களா அடுத்தது மேஜிக்கல் பாட் இன்கம் ஸ்பான்சர்ஷிப் இன்கம் ஓகேங்களா நம்ம மெயினாக ஒர்க் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஸோ பைனரி சிப்ட் இன்கம் இந்த ஒரு ஒர்க் பண்ணாவே நமக்கு எல்லா இன்கம் நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா ஓகே இப்போ பைனரி ஷிஃப்ட் இன்கம் அவ எப்படி சம்மதி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு நபர் நீங்கள் வந்து இப்போ ஐடி போடுறீங்க அதாவது லிங்க்கு வந்துட்டு இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணுன்ட்டு நான் இந்த வீடியோ ஷோ பண்ணுறேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டில் இன்கம் புருப்பும் காட்டுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு இதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூங்கிற பர்சன் நீங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டு நபர் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க ஏபி அவங்க தான் ஏபி ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இருபது டாலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதாவது லெவல் இன்கம்க்கு வந்துட்டு ரெண்டு டாலர் உங்களுக்கு எடுத்துப்பாங்க மேஜிக்கல் பார்ட்டுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் போயிடும் மொத்தம் பதினேழு டாலர் உங்களுக்கு கிடைக்கும் பதினேழில் டென் பர்சன்ட் வந்து ஒன் பாயிண்ட் செவன் டாலர் வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கோ ப்ராஃபிட்டுக்கு ஸோ நெட் கிரெடிட் நம்மளுக்கு இன்கம் வரது பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி மூணு ஓகேங்களா நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி மூணு டாலர் வந்து கிரெடிட் ஆகும் இந்தியன் ரூபீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுவா வந்து நம்ம நாளைக்கு இன்கம் சம்பாதிக்கலாம் அதாவது ரெண்டு ஐடி கொடுக்குற மூலியமாக ஆயிரத்தி அறுநூறுவா டெய்லி ரெண்டு ரெண்டு ஐடி கொடுக்குற மூலியமாக நம்ம டெய்லி சம்பாதிக்கலாம் சம்பாரிக்கலாம் போக நம்ம கொடுக்குற பர்சன் நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டே இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு இப்போ இப்போ இந்த பர்சன் வந்துட்டு இப்போ ஓகே நம்ம இந்த ரெண்டு கொடுக்குற மூலிமா நம்ம அடுத்த ரீபர்த் தயாரா ஓகேங்களா ஒன்று ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டு பர்சன் வந்துட்டு ஏபி ஏபி இப்படி கொடுக்குறாங்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு ஏபி பி உங்களுக்கு வந்துட்டு ஃபில் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே திரும்பி வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்து ஃபில் ஆகும் அப்போ திரும்பி என்னென்னா திரும்பி ஆயிரத்தி இரநூறுவா நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் திரும்பி இந்த ஐடி என்ன ஆகணும் நம்மளது ஐடி திரும்பி ரீபர்த் தயிரும் ஓகேங்களா ஸோ அதாவது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே ஒரு பர்சன் வராங்க அவங்களுக்கு கீழே அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு கீழே அவங்க பண்ணி அதாவது ஒரு டி வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டி பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஐடி அவங்களுக்கு கீழே கொடுக்கும்போது என்னால் இவங்கெல்லாம் கொடுக்காமல் இருப்பாங்க ஐடிஸ் ஓகேங்களா இவங்க கொடு ஒரு ஐடி தான் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கொடுக்காம இருப்பாங்க அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டிங்கிற பர்சன் கொடுக்குற பட்சத்தில் சிபிஏக்கு எல்லாத்துக்கும் ஃபில் ஆகிரும் எனக்கும் சேர்ந்து ஃபில் ஆகும் இவங்கிறது நான்னா எனக்கும் சேர்ந்து இந்த அமௌண்ட்டு வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டு ரெண்டு ஐடி போட்டு நாலு 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 மெம்பர் வந்தாவே நமக்கு வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு நமக்கு டெய்லி இன்கம் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் ஸோ டெய்லி ரூபா மட்டும் எடுக்கக்கூடிய காய்ஸ் கிட்டத்தட்ட டெய்லி பத்தாயிரம் கூட எடுக்கலாம் ஸோ அதுக்கான பிளான்ஸ் அது போயிட்டு இருக்குது நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்க ஆசைப்பட்றீங்க என்னால் சம்பாதிக்கணும் நான் நல்லா ஏன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரரூவா வந்தாலும் சரி இல்லை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வரணும் அதுக்கு என்ன பிளான் கேட்டாலும் சரி நான் உங்களுக்கு அதுக்கான வழியை அவங்களுக்கு சொல்லித்தரேன் ரெண்டாவது லெவல் ஷிஃப்ட் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு டாலரில் ஜாயின் பண்ணி வரவங்களுக்கு லெவலில் ஜீரோ பாயிண்ட் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி சென்ட் டாலரும் ஐம்பது டாலர் ஜாயின் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி சென்ட் டாலரும் டாலர் ஐடியா அடிஷன் பண்ணிட்டு வரவங்களுக்கு டூ டூ டாலர் வந்துட்டு லெவல் இன்கம் நம்மளுக்கு லெவல் இன்கமாக நம்மளுக்கு வந்துட்டு எட்டு லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ இருபத்தஞ்சி பேக்கேஜு ஃபிஃப்டி பேக்கேஜு இரநூறு பேக்கேஜின்ட்டு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஸோ மேஜிக்கல் பாட்டு இன்கம் அப்படின்னா நம்ம பைனரிஷிப் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு அது வந்து ஷிஃப்ட் அதாவது ரீபர்த் ஐடிஸ் ஆக நமக்கு இன்கம் வந்துட்டு அதிகமாக வரும் ஸோ இதுக்கான ஜூம் மீட்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நடந்துகிட்டே இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணி விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் எப்படி ஐடி அட்ரெஸ் பண்ணி தரேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் பிளான் எவ்வளோ சம்பாதிச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐம்பத்தி ஒரு டாலர் எண் பண்ணிக்கிறேன் அது இண்டியன் டெர்வியூஸில் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வந்து நான் வந்து சம்பாரிச்சிருக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போ எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா ஸோ உங்களுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குற மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இவ்வளோ வந்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஸ்பான்சர் உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் நீங்கள் வந்துடும் இதுக்கு கீழே யூசர் நேம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம் போட்டுக்கோங்க கூடாது டேட்டா பர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் உங்கள் நேம்லையும் நிறைய பேர் இருப்பாங்க நேமுங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் நேமு போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை ஓகேங்களா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு உங்கள் நேமு ஒரு நாலு லெட்டர் அஞ்சு லெட்டர் உங்கள் நேம் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு பீட்டா அண்டு நம்பர்ஸ் ஓகேங்களா ஒரு நாலு அஞ்சு நம்பர் போட்டுக்கோங்க ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு வீக்காக இருக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னால் அங்கே வந்து காட்டு வீக்குன்னு வீக்குன்னு காட்டிக்கிறோம் ஸோ ஓகேங்கன்னா அந்த ஃபுல்லாக க்ரீன் ஃபுல்லாக வந்துடும் ஓகேங்களா இங்கே என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே பாஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்ன நம்பர் கூட்டி ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணி வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி ஒன்று ஷோ ஆகும் ஓகேங்களா அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சுக்கோங்க அடுத்தது இது வந்துட்டு லாகின் பண்ணுற பேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுற லிங்க் கேளுங்க அதையும் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன் நீங்கள் அதையும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ரிஜிஸ்டர் லாகின் பண்ண ஐடி வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் லாகின் பண்ணுற ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுற மெத்தேடு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு ஸோ அதாவது அந்த டேட்டு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து சம்பாரிச்சிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் லைவெலாம் வந்து ப்ரூஃப் ஓகேங்களா ஸோ அதாவது சாதிக்கு வந்து வயசு தேவையில்லை அப்படின்ட்டு இவங்க ஒரு உதாரணம் இன்னும் லைனாக காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது டாலர் இண்டியன் ரூபீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ரீபோனஸ் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாலு பேர் கொடுங்க போட்ட காசு எடுங்க ஓகேங்களா நீங்கள் கட் நீங்கள் கட்டுற காசு ரெண்டாயிரத்து நூறுரூவா ஐடி போடுற காசு வந்துட்டு ஒரு நாலு பேர் டேரெக்டாக கொடுத்தீங்கனாவே நீங்கள் வந்துட்டு உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா அப்புறம் அவங்க பண்ண பணம் நம்மளுக்கு வந்துட்டு இன்கம் வாழ்நாள் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும் ஸோ இது வந்துட்டு இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ அதேமாதிரி இவங்களும் பாருங்கள் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாலு டாலர் இவங்க வந்து என் பண்ணிக்கிறாங்க இன்ட்ரூ இண்டியன் ட்ரூபீஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எட்டு லட்ச ரூபா நெருங்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இவங்க வரீங்க ரமேஷ் ஃப்ரம் ஈரோடு தான் அவங்க ஓகேங்களா எங்கே இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து எடுத்து தாராளமாக பண்ணலாம் அதேமாரி இந்த அம்மாவுக்கும் பாருங்கள் வயசு எவ்வளோ இருக்குன்னு நினச்சிக்கோங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வயசு இவங்களுது ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூணே நாளில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வந்துட்டு ரீபோனஸில் வந்து சம்பாரிச்சுக்கிறாங்க ஸோ காய்ஸ் நம்பெல்லாம் இன்னும் ஏஜ் கிடக்குது ஸோ இந்த இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாவே நம்ம ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு யாரும் வந்துட்டு இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் நிறைய பேமெண்ட் ஃப்ரூப் இருக்குது என்ன ஆடிக்கிட்டே போனால் வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பபாய் சியூ